அஸ்லாம் வலைக்கும் ஆல், ஐம் சஹானா ஃப்ரம் ஈஸியா ரெசிப்ஸ் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா க்ரன்ச்சியாக வெளியில் மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சூப்பராக வெந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து சீரகத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் இது வந்து ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில், நம்ம ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து இந்த ஒன் ஸ்பூன் அளவுக்கு நீ, அதாவது இந்த நாலு ஃபிஷ் அளவுக்கு எல்லாமே ஒன் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் மட்டும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் பவுடர் வந்து 1/4 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதும். தென் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 ஹவருக்கு வந்து இது ஊறட்டும். தென் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். உங்களுக்கு வந்து அந்த மசாலா வந்து ட்ரையாக இருக்கும். நீங்கள் இந்த அதுக்கப்புறமா அந்த ஃபுல்லாக எல்லா மசாலாவும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா லெமனும் வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே மசாலா வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அப்போ மசாலா பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் சீரகத்தூளும் சரி கரம் மசாலாவும் சரி இதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம். அந்த 1/1 ஸ்பூன் அளவுக்கு போதும். இல்லைன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மிளகாய்த்தூள் மட்டும் கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.